Hi students, I am Vino. 12th Mac Chapter 7 le example 7.20 paakalam. Question enna kuduthirukanga appadina, find the value in the interval 1/2, 2 satisfy by the Rolle's theorem for function vandi enna na f of x is equal to x plus 1/x. X abdingiradhu vandi enna na 1/2, 2 abdingra indha interval kulla vandi irukudhu appdin solluvanga. Okay, che இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஸ் செட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வல் என்ன கொடுத்துருந்தாங்க, 1/2, 2. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே சொல்லணும், டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் இன்டர்வல். ஸோ இப்போ கண்டினியூஸ், ஸோ கண்டினியூஸ் என்ன சொன்னால் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1/2, 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 1/2 எடுத்துக்கிறேன். கொண்டு போய் சப்ஷீட் பண்ணலாம், எஃப் ஆஃப் 1/2 சப்ஷீட் பண்ணேன்னா 1/2 ப்ளஸ் 1/1/2. அப்போ என்ன ஆகும், 1/2 ப்ளஸ் இது ரெசிப்ரோக்குள்ளே போகும்போது 2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 2 2 4. அப்போ 1 ப்ளஸ் 4/2னா என்ன கிடைக்கும், 5/2. இப்போ அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், 2. ஸோ இப்போ எக்ஸ்க்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், 2 போட்டோன்னா என்ன வரும், எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா 2 ப்ளஸ் 1/2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், 4 ப்ளஸ் 1/2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/2. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எஃப் ஆஃப் 1/2 வேல்யூவும் எஃப் ஆஃப் 2 வேல்யூவும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 5/2. ஓகேவா? ஸோ அப்போ இது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், தஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் எஸ் கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன் தி இன்டர்வல் என்ன இருக்குது, 1/2, 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியபிள். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியபிள் எதில் பார்ப்போம், ஓப்பன் இன்டர்வல் 1/2, 2. ஸோ அப்போ இது என்ன எடுத்துக்கலாம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x. ஸோ இதுக்கு எஃப் டேஷ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இது என்ன பண்ணணும், ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ 1/x-ஐ பண்ணணும் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ் பவர் என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா, n(x)(n-1) அப்படின்னு போடுவோம். அப்போ -1 × x^-1 −1. அப்போ என்ன ஆகும், 1 − x^-2. அப்போ 1 − 1/x² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன, டிஃப்ரென்ஷியபிள் எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஷீட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸை என்னவா மாற்றிக்கலாம்னா, சியாக மாற்றிக்கலாம். அப்போ 1/1 − c² = 0. இப்போ இதுலேருந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமே, இது இந்த சைட் போயிடுச்சுன்னா 1 = 1/c². அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா c² = 1. அப்போ சி எடுத்து ±1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நம்மளுக்கு 1/2, 2 இருக்கும் அப்படின்னா c = +1. ஸோ எடுத்தோன்னா ஆகும், 1 is belongs to 1/2, 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவலாக வர்றதுனால இந்த 1 அப்படிங்கிறது தான், c = 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.